வணக்கம் மயில்சாமி. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஆமா, நான் சொல்லுங்க, மாஸ்டர் எப்படி இருக்காரு? கொஞ்சம் மைக்ல சொல்லுங்க. மாஸ்டர் எப்படி தெரியும் உங்களுக்கு? மாஸ்டர் எத்தனை நாளா தெரியும்னு கேளுங்க. டைலக்கே மாத்திட்டாரு. மாஸ்டர் எனக்கு வந்து கிட்டத்தட்ட நான் 6 வயசுல இருக்கும் போதே தெரியும். ஓ மயில்சாமி, உனக்கு எனக்கு 25 வருஷம் பழக்கம். இதுல இதுக்கு ஸ்கூல் ஃபீஸ் தான் கேட்கல. ஏங்க, நான் வந்து ஸ்கூல் மாஸ்டர் சொன்னாங்க, நான் உங்களை சொல்ல நானு. சரி, என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்களை பத்தி எப்படி தெரியும்? எல்லாமே டைலாக மாத்தி மாத்தி பேசுறாரு. என்னை பத்தி எப்படி தெரியும்னு உங்களை கேக்குறீங்க? ஆமா, அதாவது நீங்க வந்து பொம்பளை கிட்ட வாயை கொடுத்து ஆம்பளை கிட்ட அடி வாங்கிக்கிறவங்க. ஹலோ, யாரு? என்ன என்ன பேசுறீங்க? அதாவது மீனா கிட்ட வாய் கொடுத்து கமல் சாட்ட அடி வாங்கிக்கிறவங்கன்னு சொல்றேன்னு சொல்ல வந்தேன். என்னுடைய குடும்ப நீங்க வந்து கம்போசிங் பண்ணி ஃபைட் எடுக்கறீங்க. ஆமா, அந்த ஃபைட்டுக்கு என் குரல் மூலமா நான் டப்பிங் பண்றேன் சார். என்ன அப்படி என்ன குரல் கொடுக்கறீங்க? கொடுங்க பாப்போம். என்ன அப்படி சொல்றீங்க? இப்ப உடம்பு குடுத்துமா? இருக்கு மைக் முதல் அடிச்சு பாருங்க, பேசுறீங்க. மைக்கு செக் பண்ண சார், இதுக்கே பயந்துட்டு என்ன அர்த்தம்? இப்போ நீங்க ஃபைட் எல்லாம் பாத்துருக்கீங்களா? ஒரு 5 ஃபைட்டர்ஸ் பண்ணுவாங்க, ஹீரோ பண்ணுவாங்க. இந்த ஃபைட்டர்ஸ்க்கெல்லாம் நான் சவுண்ட் கொடுப்பேன். ஓ, நீங்க சவுண்ட் பாட்டா? சரி சரி, நான் உங்களுக்கு கேக்குறேன், ஒருத்த 10 அடியிலிருந்து குதிச்சா நீங்க எப்படி சவுண்ட் கொடுப்பீங்க? அதாவது 10 அடியிலிருந்து குதிக்கிறது சவுண்டு. இப்ப பாருங்க, இது 10 அடி. ஒரு 25 அடி. 25 அடி. ஒரு 250 அடி. சவுண்ட காணவங்களை கேட்காதுங்க, இனிமேல் தான் கேட்கும். இது 250 அடி. ஓ, இப்படிதான் வாயை வச்சு பழச்சிட்டு இருக்கீங்க. சரி, நான் உனக்கு கேட்கறேன், நிறைய ஃபைட்டுக்கு எஃபெக்ட் கொடுக்குறீங்க. ஆமா, ஆனா ஹீரோக்கள் ஃபைட் பண்ணும்போது ஹீரோ வாய்ஸ்ல நீங்க எஃபெக்ட் கொடுப்பீங்களாமே? அதாவது ஹீரோ போடுற ஃபைட்ல ஹீரோக்கு வந்து அவங்கள மாதிரியே வாய்ஸ் கொடுப்பீங்களாமே? இது வந்து ப்ரொஃபஸருடைய சத்தம். சரி, நம்ம அண்ணன் கேப்டன் இருக்காரு. விஜயகாந்த் சார். ஆமா ஆமா, அவர் பாருங்க, அவருடைய சத்தம் பாருங்க. இது அவருக்கு கொடுக்க சத்தம். ரொம்ப நல்லா பண்ணீங்க. சரி, இதெல்லாம் பண்ணிட்டீங்க, அவங்க அடி வாங்கினா எப்படி சவுண்ட் கொடுப்பீங்க? ஓ, அதாவது அவங்க அடிச்ச சவுண்ட் இல்லாம அவங்க அடி வாங்கினா இப்ப என்ன குத்துறா? நான் எஃபெக்ட் விட்டு போறேன். இப்போ முத முதல்ல கமல் சார், நான் கமல் சார் வயித்துல குத்துறேன், நீங்க எப்படி சவுண்ட் கொடுப்பா சொல்லுங்க. அபிராமி அபிராமி கடவுள் பாதி முருகம் பாதி கலந்து செய்த அடுத்தது அண்ணன் பிரபன் எப்படி பண்றது? பிரபன் எப்படி இப்போ நம்ம கேப்டன் இருக்கார்ல, அவர் அப்ப எப்படி ரியாக்ட் பண்ணுவார்? அவர் அடி வாங்க மாட்டார். சரி, இப்படி வாயில வர சொல்றீங்களே, நீங்க எப்படி அதை கத்துக்கிட்டீங்க? அதாவது இந்த தெரட்டு சிக்ஸ் சாம்பர் அவர் சாவலிங், இந்த கும்ஃபு அவர் சவுண்ட்ஸ், இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ஆங்கிலத்துலேருந்து வெளியே வந்து சைனீஸ் படம். ஆமாம், அதை முதல் முதலாக பார்த்து அதோட சவுண்ட் எடுத்து தான் நான் தமிழ் படத்துக்கு கொடுத்தேன். ஓ, ரைட். எப்படி அந்த சவுண்ட் எப்படின்னா, அதில் கொம்பு உருகிறது, கத்தி உருகிறது, எல்லாமே அதுலேயே வரும். பார்க்குறீங்களா? கத்தி கொம்பு எப்படி? ஓ, இதுல ஸ்டிக்க காணமே, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. சரி,
எவ்வளோ எஃபெக்டாக சண்டை போடுறீங்களே. நான் உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு விஷயம் கேட்கணும், இவங்களுக்காக தெரிய வேணாம், கேட்கட்டுமா? கேளுங்க, இதை நீங்கள் நேரடியாகவே கேட்கலாம். இல்லை அவங்கெல்லாம் தப்பாடுத்துவாங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பாக மாட்டோம். கேளுங்க, இல்லை மனுஷன் தப்பாடுத்துவாங்க. கேளுங்க சார், கேட்கவா? கேளுங்க கேளுங்க கேளுங்க, கோச்சிக்க மாட்டீங்களா? கேளுங்க, அதாவது உங்கள் வீட்டில் புருஷங்களெல்லாம் பொண்டாட்டி அடித்தா என்ன சொல்லிட்டு கொடுப்பாங்க? அதுக்கு சத்தமே வராது. நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.